வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் ஒயர்லெஸ் சார்ஜர் நேற்றுக்கு பார்த்தது வந்து ஒயர்டு சார்ஜர் பார்த்தோம் இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் இந்த சார்ஜரில் என்ன இருக்கும் ஒரு ரெண்டு யூனிட் இருக்கும் ஒன்று டிரான்ஸ்மிட்டர் ஒன்று ரிசீவர் ரெண்டு யூனிட் இருக்கும் இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணுது ரிசீவர் என்ன பண்ணுது ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் முதல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அல்லது பல்ஸ் அப்படின்னா என்ன ஒரு காயிலை சுற்றி கரண்ட் ஃப்ளோ ஆனால் காயிலை சுற்றி காந்த கதிர்கள் உண்டாகும் அந்த காயிலுக்குள்ளே போகக்கூடிய ப்ளஸ்ஆர் மைனஸ்னுடைய பொலாரிட்டியை பொறுத்து அந்த காயிலில் மேக்னெட்டிக் ப்ளஸ் கிரியேட் ஆகும் இது சேஞ்சஸ் ஆச்சுன்னா இந்த காயிலுக்குள்ளே கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியலுடைய டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா ப்ளஸ் மைனஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த காயிலிருந்து அந்த கதியில் அந்த காயில் விட்டு ஜம்ப் ஆகும் இதான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய தத்துவம் இப்போ இதில் கொடுக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து ரொம்ப அதிகபட்சமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் அப்படின்னா அந்த பவர் வந்து அதிகமாக இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுதான் ஒரு காயிலோட தன்மை இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் இதில் பாருங்கள் ஒரு ஒரு ஏசி மெயின்ஸ் கார்டு இந்த ஏசி மெயின்ஸ் மெயின்ஸ்கார்ட்லேருந்து நேரம் எங்கே போகுது ஒரு யூனிட்டுக்கு உள்ளே போகணும் சப்ளை இந்த யூனிட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் இரநூத்தி முப்பது வோல்ட்டை ஃபைவ் வோல்ட்டாக மாற்றியிருக்காங்க ஓகேவா அதாவது இந்த யூனிட்டுக்கு இந்த காமிச்சிருக்கேன் இல்லையா இது பேர் டிரான்ஸ்மிட்டர் இது பேர் வந்து ரிசீவர் மேலே இருக்கிற ரிசீவர் இது டிரான்ஸ்மிட்டர் நடுவில் எதுவும் இல்லை இதுக்கு வோல்ட் எவ்வளோ வோல்ட் வேணும் அஞ்சு வோல்ட் வேணும் எதுக்கு இந்த டிரான்ஸ்மிட்டர் இருக்கு இல்லையா டிரான்ஸ்மீட்டருக்கு ஃபைவ் வோல்ட் வேணும் நாம் நிறைய கேட் கேட்லாம் பார்த்துருக்கோம் இந்த எல்லாம் எல்லாமே ஒரு ஃபைவ் வோல்ட் ஆப்ரேஷன் தான் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படின்னா ஒரு ஃபைவ் வோல்ட்டில் வேலை செய்யும் ஒரு மொபைல் அப்படின்னா அதுக்கு சார்ஜிங் இன்புட் ஓல்ட் எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படின்னா மொபைலுக்கு ஃபைவ் வோல்ட் அல்லது ஃபைவ் பாயிண்ட் நன் வோல்ட் கொடுக்க போகிறோம் அப்போ என்ன பண்ணியிருக்கோம் இரநூத்தி முப்பது வோல்ட் வந்து ஃபைவ் வோல்ட்டாக மாற்றுறதுக்கு ஒரு யூனிட் வேணும் ஃபஸ்ட்டு அந்த ஃபைவ் வோல்ட்டை கொண்டுட்டு வந்து இந்த டிரான்ஸ்மீட்டரில் கொடுக்கணும் இந்த டிரான்ஸ்மிட்டரில் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரிசீவர் வந்து இதை வந்து இதை புரிஞ்சு அப்சர்வ் பண்ணிக்கும் தான் நடுவில் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாமல் இந்த ரிசீவர் வந்து சார்ஜ் ஏறும் இந்த ரிசீவர்லேருந்து ஒரு அவுட்புட் புட் எடுத்துருப்போம் அவுட்புட் எடுத்து நம்ம ஃபோனு கொடுத்துக்குறோம் அதாவது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேடு இருக்கும் இந்த மாதிரி பேடு ஒரு டைல் இருக்கும் பிவிசி டைல்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும் இதுதான் வந்து ஒரு இஎஸ்பி அல்லது மைக்ரோ இஎஸ்பி அல்லது நம்ம சி டைப் ஏதோ ஒன்று இப்போ லேட்டஸ்ட்டு ஃபோன் அப்படின்னா சி டைப் இந்த மாதிரி பின்னு வந்து அதில் இருக்கும் பாருங்கள் ஒரு பேடு ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு பேடு அவ்வளோதான் இதனுடைய ஒர்க்கே என்னென்னா எலக்ட்ரோ மேக்னடிக் பல்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி எலெக்ட்ரிசிட்டியாக மாற்றிடும் மாற்றி ஓல்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணி இந்த டிப்பில் வந்து நிற்கும் இது விலை வந்து எழுவத்தஞ்சி ரூபா அவ்வளோதான் அதிகலாம் இல்லை நிறைய இருக்குது நம்ம மார்க்கெட்டுன்னு உள்ளே போய்ட்டு ஏகப்பட்ட வேரியன்ட் இருக்குது அப்போது இந்த பேடு இருக்கு இல்லையா இந்த பேடுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்மீட்டர்லேருந்து சிக்னல் அங்கே வரணும் பாருங்கள் இது வந்து டிரான்ஸ்மிட்டர் காயில் இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ரெண்டுலேயுமே காயில் இருக்கும் சிங்கிள் காயில் டபுள் காயில் ட்ரிபிள் காயில் அப்படிங்கிறத பொறுத்து இதனுடைய கெப்பாசிட்டி சார்ஜிங்ஸோட ஸ்பீடு வாட் இதெல்லாம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க பொதுவாக நார்மல் சார்ஜர் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம் ஃபைவ் வோல்ட் ஒன் ஆம்பியர் தட் மீன்ஸ் ஃபைவ் வாட் இப்போ வந்து ஒரு ஐயர் ரெண்டு மாடல் ப்ரீமியம் மாடலுக்கு மட்டும்தான் வந்துச்சு ஃபியூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னா எல்லா மாடலுக்கும் வரும் சரி இது செல்ஃபோனுக்கு தான் சார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை நீ வேறு எதுக்கு வேணாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம் நான் தான் சொல்லிட்டேன் இது வந்து ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு பிளேட்டு இது ரிசீவர் பிளேட்டு புரியுங்களா இது வந்து ஒரு டிரான்ஸ் அது ரிசீவர் இதை அந்த பிளேட்டு தான் நான் படத்தில் போட்டிருக்கேன் இதுலேருந்து ஒரு ஒயர் கார்டு வருது இதை தான் என்ன பண்ணுறோம் ஃபோனில் கொடுக்குறோம் ஃபோனுக்கு போல் எந்த டிவைஸில் கொடுத்தாலும் என்ன பண்ணலாம் சார்ஜ் பண்ணலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இதில் வர்ற அவுட்புட்டு ஃபைவ் சரி இந்த கரண்ட் ரிலேஷன்ஷிப் பார்த்தமுன்னா வாட் எவ்வளோ வாட்டு வரும்னா ஃபைவ் வாட் ஃபைவ் வாட் மீன்ஸு ஸ்லோ சார்ஜர் தான் இப்போ தான் நான்படியே வர்ற சில மாடலில் மட்டும் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்திருக்கு அதுவும் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் வாட்ஸ் அது வரைக்கும் தான் வந்திருக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஏற்கனவே நம்ம ஃபாஸ்ட்டு சார்ஜர் குயிக் சார்ஜர் டேஸ் சார்ஜர் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இதுலேயுமே எயிட்டீன் வாட்ஸ் வரைக்கும் பவர் வரக்கூடிய அளவுலாம் சார்ஜர் ஃபியூச்சரெலாம் வரலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சரி நம்ம என்னன்னு பார்த்துட்டோம் என்ன பார்த்துட்டோம் டிரான்ஸ்மிட்டருக்கு ஒரு காயில் இருக்கும் ரிசீவர் காயிலுக்கும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இண்டக்ஷன் ஸ்டவ்னு பற்றி ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ போட போகிறோம் எல்லாமே சர்வீஸ் பண்ணலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் ஃபீல்டுக்குள்ளே நல்லா வரணும் எல்லோரும் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நிறையா உங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம் பொருளாதாரத்தில் இருந்தாலும் சரி நாலேஜில் இருந்தாலும் சரி இந்த சேனலை மட்டும் திறந்து பார்த்தீங்கன்னா போதும் பத்து பைசா செலவு இல்லாமல் நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் ஆகலாம் தொடர்ந்து சேனலில் குறைஞ்சிட்ருப்பாங்க இந்த தொடர்ந்து சேனலில் வர்றதை ஒவ்வொன்றும் அப்டேடேட் வரணும் உடனே ரிசீவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சில மாடலில் ஆல் அப்படிங்கிறத கன்ஃபார்மேஷன் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி வர்ற உங்களுடைய நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிப்பறிவு இல்லைனா கூட ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அவ்வளோ தான் வேள ஒன்றுமில்லை இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்னு கிளாஸ் எடுத்தான்னு வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் நீ எந்த மாடல் இந்த ஸ்டவ் வந்தாலும் நீ ரெடி பண்ணலாம் எரர் ஒன்னுலேருந்து எரர் டூ எரர் த்ரீ எப்படி டிசைன் வந்தாலும் எப்படி ஃபால்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வரும் நீ எல்லாமே சொல்லலாம் அடுத்து ஹோம் அப்ளையன்ஸஸ் கிளாஸஸ் வரும்போது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஒன்று வந்துகிட்டே இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எல்லா சப்ஜெக்ட் வரும் எல்லாருமே சர்வீஸ் பண்ணலாம் ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம் ஓகேங்களா வயசு வித்தியாசமும் இல்லை பார்த்துக்கலாம் இந்த ட்ரான்ஸ்மிட்டர் காயில் போன் இந்த ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்குது ஒரு பேடு இருக்குது இது ரிசீவிங் காயில்னு சொல்கிறோம் அந்த பேடு தான் மார்க்கெட்டில் இது கிடைக்கிது இந்த டிரான்ஸ்மீட்டர் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி மார்க்கெட்டில் ஒரு ஒன் ஃபிஃப்டியில் கிடைக்குது நிறைய விலை நாலாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் இருக்குது ரொம்ப எஃபிஷியன்சி தான் இருக்குதுன்னு கேட்டால் பிரமாதமாக இல்லை எஃபிஷியன்சியில் சொல்ல முடியாது ஓகேவா ஏன்னா அவுட்புட் வந்து ஃபைவ் வாட் ஓகே டோட்டலாக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்டட் இன்டூ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் எலக்ட்ரோ மேக்னடிக் பல்ஸாக மாற்றுறது தான் இந்த டிரான்ஸ்மிட்டர் காயிலுடைய வேலை இந்த பேடை என்ன பண்ணுன்னா இந்த எலெக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸை வந்து கன்வெர்டட் இன்டூ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றிடும் மாற்றி அந்த ஸ்டிப் வழியாக அந்த ஃபோனு கொடுக்கும் ஃபோன் வந்து சார்ஜ் வரும் அது எந்த ஃபோனாக இருந்தாலும் சார்ஜ் ஏறும் ஓகேவா பிரச்சனையில் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ஃபோனுக்குனுடைய பேக் சைடு இப்போ ஒரு ஃபோன் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த ஃபோனுடைய பேக் சைடு இந்த பேக் சைடு தான் இந்த கார்டை இப்படி வைக்கணும் ஓகேவா அப்போது இந்த கார்டுலேருந்து வரக்கூடிய கார்டு இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும் உதாரணமாக ஒரு ஃபோன் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ ஒரு ஃபோன் இருக்குது இந்த மாதிரி ஃபோன் இருக்குன்னா இந்த ஃபோனுடைய பேக் சைடில் தான் இந்த கார்டு வரணும் ஓகேவா அப்போ இந்த கேஸ் ஓப்பன் பண்ணணும் கேஸ் ஓப்பன் பண்ணி கார்டு இதில் வைக்கணும் கார்லேருந்து வர ஒயர் இருக்கு இல்லையா அந்த கால் ஒயர் எடுத்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும் நாம் ஏற்கனவே கொடுக்குறோமோ இல்லையா இந்த சாக்கெட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும் நம்ம சாக்கெட்டோட டைப் என்ன அப்படின்னா அந்த டைப்புக்கு தகுந்த மாதிரி என்ன வருது உங்களுக்கு பேடு வருது அப்போ இந்த ரிசீவர் பேடு வாங்குறப்ப என்ன கவனிக்கணும்னா உங்கள் ஃபோனுடைய கண்டக்டருடைய சாக்கெட்டுடைய டைப் என்ன உதாரணமாக யூஎஸ்பி டைப்பாக எப்படி இருக்குது மைக்ரோ எஸ்பின்னா அதில் மூணு டைப் இருக்குது இதோ இருக்குது டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ தன் சி டைப் இப்படிலாம் இருக்குது ஸோ எந்த மாடல் வேணாலும் மார்க்கெட்டில் கிடைக்கிது வாங்கிக்கணும் அதை வந்து இன்சர்ட் பண்ணும்போது பென் பண்ணி இன்சர்ட் பண்ணணும் ஒருவேளை வேறு மாடல் வாங்கிட்டிங்கன்னா ஒரு கன்வெர்ட்டர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை ஓகேவா அதனால் இது ஒன்று தான் கவனிக்க வேண்டிய விஷயம் வாங்க முடியும் மார்க்கெட்டில் அவைலபிள் வந்துருச்சு இன்னும் இது வேலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு டோட்டலாக என்னுடைய இதெடுதான் சரி இல்லை என்ன பெனிஃபிட் எதாவது இருக்குது அப்படின்னு கேட்டால் எங்கிட்டேயும் ஒரு ஒரு கார்லெஸ் ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்குது அப்படின்னு வெளியே சொல்லிக்கலாம் பிரமாதமாக ஒன்றும் இல்லை ஓகேவா ஏன்னா இது டைரெக்ட் இது வச்சு கொடுத்து சார்ஜ் பண்ணுறதுக்கு நாம் டைரெக்டாக ஒரு அடாப்டர் ஏக்சுவலாக இருக்கிற அடாப்டரை வச்சு ஃபாஸ்ட் சார்ஜர் பண்ணிவிட்டு போயிடலாம் ஓகே நம்ம ஏற்கனவே சார்ஜர் பற்றி கிளாஸ் எடுத்திருக்கோம் அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் குட்டு இது ஒரு இருக்குது இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இருக்குது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா சொல்லிக்க முடியும் இது எதுக்காக இந்த இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நாளைக்கு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்துடும் எப்படி வைஃபை வந்திருக்கோ அந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னட்டிக் பல்ஸை வச்சுட்டு எங்கே வேணால் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும் பர்டிகுலர் இடத்துல அது இன்னும் என்னென்ன பிரச்சனை நாளைக்கு வரப்போதோ தெரியாது ஓகேவா ஆனால் இதில் வர கேக்கு என்னென்ன வந்திருக்குன்னா ஒன்றுமே இல்லை வெரி வெரி சிம்பிள் இது எதுக்கு அந்த கிளாஸ் நடத்தியிருக்கோம் ஒன்று கால்லஸ் சார்ஜர் பற்றி தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இது எப்படி அமைஞ்சிருக்கணும் நாளைக்கு இது கம்ப்ளைண்ட் வருமா கண்டிப்பாக வரும் எப்படி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒரு கம்ப்ளைண்ட் வருது ஒரு சார்ஜரில் கம்ப்ளைண்ட் வருது நான் முடிஞ்சளவுக்கு டைட் டூ திஸ் உடனடியாக ரீப்ளேஸ் பண்ண அவசியம் இல்லை ஏன்னா கம்பெனி சார்ஜர் கம்பெனி சார்ஜர் தான் கம்பெனி சார்ஜரில் மட்டும்தான் அந்த ஃபோனுக்கு எவ்வளோ ஓல்ட் ஆம்பியர் இதெல்லாம் தேவைங்கிறது அவங்களுக்கு தான் டெலிவரி பண்ணியிருப்பாங்க நம்ம எந்த சார்ஜர் போட்டாலும் சார்ஜ் சொல்ல முடியாது அது மாதிரி இதுலேயும் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் நமக்கு பார்க்க தெரியணும் அட்லீஸ்ட் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் பார்க்க தெரியணும் சிம்பிளாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வட்டமான பிளேட் இருக்கும் அதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஃபோனை வந்து இப்படி வைக்க போகிறோம் இதை வந்து அந்த பர்டிகுலர் பொசிஷனில் வச்சால் மட்டுந்தான் ஃபுல் எஃபிஷியண்ட்டாக சார்ஜ் ஏறும் இதை பொசிஷனை டில்ட் பண்ணோம்னா கொஞ்சம் டில்ட் பண்ணவோ சார்ஜ் ஆவோ சார்ஜிங் ஏறாது அல்லது ரொம்ப லோவாக ஏற ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒன்லி ஃபைவ் வாட்டு தான் அவுட்புட்டுன்னு சொல்லியிருக்கேன் அது பர்ஃபெக்டாக வைக்கணும் இது டிரான்ஸ்மிட்டர் இந்த இடத்துல பேடு இருக்குது பேடுக்கு மேலே இந்த இடத்துல ஃபோன் இருக்குது ரெண்டுக்கு நடுவில் இருக்குது அப்போ எலக்ட்ரோமேட்டிக் பல்ஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் சார்ஜ் பண்ணலாம் முதல்ல ஒரு ஃபைவ் தௌசண்ட் அரௌண்டில் வந்தது ஒரு டென் இயர்ஸ் பேக்கு இப்போ நவடேஸ் எல்லா மாடலையும் வந்திருக்கு கன்சூமர் கேட்குறாங்க கால்லெஸ் சார்ஜர் அப்படின்னா ஏதோ சம்திங் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லை பாஸ்ட் சார்ஜர் ஹூக் சார்ஜரோட இது ஒன்று பெட்டர் பெர்ஃபாமன்ஸ்ன்னெலாம் ஒன்றும் சொல்ல முடியாது ஓகேவா இப்படி ஒரு டிவைஸ் இருக்குது நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு வெளியே சொல்லிக்கலாம் எஃபிஷியன்சிலாம் இருக்காது வெரி ஸ்லோவாக தான் ஏறிட்டுருக்கோம் ஓகேவா ஸோ அதுக்கும் ஒரு ஃபைவ் வோல்ட் கொடுத்து தான் இந்த டிரான்ஸ்மிட் பண்ணி ஆகணும் ஓகே அப்போ இதுதான் ஒரு சார்ஜர் சொல்லல இப்போது உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஒரு கால்லெஸ் சார்ஜர் பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் நீங்கள் பார்த்தா அட்டன் பண்ணலாம் சில கஸ்டமர் கொண்டு வந்துருப்பாங்க காலில் சார்ஜர் வாங்கினேன் யூஸ் பண்ணலை ஒர்க் பண்ணலை அப்படின்னு வந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று இப்போது இது வந்து இன் பண்ணி ஒரு ஃபைவ் வால்ட்டு இதுக்கு ட்ரான்ஸ்மீட்டர் கொடுத்தோம்னா ஒரு இண்டிகேட் லைட் இருந்துச்சுன்னா இது ஓகே தென் அடுத்து என்ன பண்ணணும் இந்த பேட் இருக்கு இல்லையா இந்த வெறும் பேடை தூக்கி மேலே வைக்கலாம் ஃபோனில் கொடுக்கணும் அவசியமே இல்லை இது வந்து மேல் ஃபோனில் இன்சர்ட் பண்ணது ஃபீமேல் சாக்கெட் நாம் வெறும் ஃபீமேல் சாக்கெட் இருக்குது ஜஸ்ட்டு ஒரு டென் ருபீஸ் தான் அந்த ஃபீமேல் சாக்கெட் இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு மல்டிமீட்டரில் ஓல்ட் அளக்கலாம் ஓல்ட் அளந்தால் அதில் அப்படியே வோல்ட் வரும் ரெண்டுக்கும் தொடர்பு இல்லை டிரான்ஸ்மிட்டர் ரிசீவருக்கும் தொடர்பே இல்லாமல் வரும் இது வெவ்வேறு டிவைஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பீச்சரில் பார்த்துக்கலாம் சரி இப்போது நம்ம சேனலுக்கு நியூவாக வர வியூக்கு சார் இருந்தீங்கன்னா நான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோலாம் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் நடத்திட்டுருக்கோம் இதில் மொபைல் ட்ரைனிங் இருக்குது எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது சிஆர்டி பிச்சர் டிப் டிவி ட்ரைனிங் இருக்குது யூபிஎஸ் இன்வெர்டர் பைப் அண்ட் அண்ட் ஹோம் தேட்டர் அப் டு ஐஜிபிடி வரைக்கும் பவர் ஆம்ப் வரைக்கும் பண்ணக்கூடிய எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் நீங்கள் எதில் வேணாலும் வந்து படிக்கலாம் ஆன்லைனில் படிக்கிறனாலும் தெல்ல தெளிவாக இருக்கும் வீட்டிலேருந்தே படிக்க முடியும் ஓகேவா உங்களுக்கு வேறு ஒர்க் இருந்தால் கூட இதை பாட்டை எடுத்து பண்ணுங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வாங்க எல்லாத்தையும் வரவேற்கிறோம் இந்த ஃபீல்டுக்குள்ளே இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வேறு ஒன்று அடிவைஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்க போகிறேன் ஓகேவா